ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 by 1 தக்காளி பொரிக்கலான்ட்டு அப்படியே தக்காளி தேடிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா தேடிட்டு இருந்துட்டு இருந்தோம். தேடி தேடி வந்து நிறைய தக்காளி இருந்தது. ஸோ அது தக்காளி ஒன்று 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 பிரிச்சுட்டு அப்படியே கீழே இருக்குது, அது பில்லுக்கு அடியிலலாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டுருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் ஷேர் குரூப்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அது அப்படியே பொறிச்சிட்டே வந்தோம். ஸோ வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் பொறிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பொறிக்கணும், கொஞ்சம் ரொம்ப பழுத்ததாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி அது பறிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி தான். ஸோ இது செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த டைம் வந்து மழை கொஞ்சம் அதிகமானதால செடி ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து இப்படி இருக்குது. அப்படியே 1 by 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா பறிச்சிட்டேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகி அதுக்கப்புறம் திருப்பி இருக்கிறத எல்லாத்தையுமே பறித்தோம். ஸோ பறிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்க ஸோ தக்காளி பறிச்சுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே. ஆனால் கஷ்டம், இன்னுமே ரொம்ப கஷ்டம். ஏன் பெரிய ஐடி கம்பெனியில் ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்கும். நீங்கள் அதில் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிங்க, இதில் ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கை பார்க்க முடியாது. ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து தக்காளி பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் என்னென்னா நீங்கள் சர்க்காரில் விஜய் சொல்ல மாதிரி தான். ஸோ ஆக்சுவலாக வந்து சர்க்காரில் சொல்லி போயிருந்தால் தக்காளி வந்து இன்னொருத்தவங்க மேலே வீசுக்கு பார்த்து வீசுங்க, அது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செடியில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இதை பார்க்குறதுக்கு வந்து 2 மாதம் ஆகும், 2.5 மாதம் மேலாகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஓட்டணும். ஸோ டிராக்டர் கூட்டிகிட்டு வந்து நல்லா புழுதியாக்கி அப்புறம் திருப்பி ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறம் திருப்பி தக்காளி நாற்று போயிட்டு வாங்கிட்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நாற்றை வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டையில் போட்டு கொடுப்பாங்க. அதுக்குன்ட்டு வந்து எப்படி சொல்ல நாற்று பண்ணை இருக்கும். ஸோ நாற்று பண்ணையில் போய் தக்காளி நாற்றை வாங்கிட்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டையாக இருக்கும். அது ஒரு அட்டை வந்து 120 வரும். ஸோ ஒரு 10 அட்டை 15 அட்டை பிடிக்கும். ஸோ நம்ம நடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அட்டை நட்டோம். ஸோ 10 அட்டை நடும்போது ஒரு 120 அரௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1200-1300 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து ஆள் விட்டு நடணும். நட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தக்காளிக்கு ஏற்ற உரம் போடணும், யூரியா போடணும், அப்புறம் திருப்பி எரு போடணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளிக்கு வந்து களை வெட்டணும். அதுக்கப்புறம் திருப்பி அதில் உங்கள் பூச்சி புழு ஏதாவது அடிச்சுன்னா அதுக்கு மறந்துடணும். திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இல்லை க்ளீனாக இருக்கணும் மேக்ஸிமம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் தக்காளி கீழே அதிகமாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக போகும். மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படிலாம் பாக்ஸில் அடுக்கி தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப பழுக்காமல் இப்படி இருக்கும். ஒரு சில வந்து இந்த தக்காளியை பழுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பறிச்சிடணும். பறித்து நட்டு அதுக்கப்புறம் மறந்துடுச்சு, அதுக்கப்புறம் திருப்பி களைலாம் வெட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் செடி வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இது எல்லாத்தையுமே நட்டு கடைசியில் வந்து அப்புறம் மார்க்கெட்டில் அவங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க நம்ம டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ரேட் கிடைப்பாங்க, இல்லைனா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து 20 ரூபாய்க்கும் சாரி 100 ரூபாய்க்கும் போகும், 1000 ரூபாய்க்கும் போகும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலை இல்லை. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து பொறிச்சிட்டே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி பாருங்கள் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக
எல்லாத்தையும் பொறிச்சாச்சு. ஸோ பொறிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போயிட்டுருக்கோம், ரொம்ப எங்க போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொத்தருந்தது என்ன எடுத்துருந்தேன், தக்காளி இருக்கா இல்லையாண்டு பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னால் தான் அந்த பாக்ஸாக சொன்னது 20 ரூபா, சாரி 60 ரூபாவும் போகும், அடுத்து வந்து பார்த்திங்க 100 ரூபாவும் போகும், 200 ரூபாவும் போகும் பாக்ஸு, அது ஃபுல்லாகும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்து, அது சொத்தை இல்லாமல் சின்ன தக்காளி இல்லாமல். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து இங்கே வந்து தக்காளி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2வது ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுக்கணும். இதுலேயே நிறைய சொத்தெல்லாம் வரும் பார்த்திங்களா, அதில் அந்த புள்ளியெல்லாம் வளரக்கூடாது. அப்படியே பொறிச்சிட்டு போயிட்டு ஆனால் ரொம்ப கஷ்டம், நினைக்கிற மாதிரி ஒரு நார்மலான விஷயம்லாம் கிடையாது. தண்ணி பாசனம் போச்சு, இடுப்பு எலும்புலாம் உடஞ்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா களைவெட்ட போசியும் அப்படி இருக்கும். ரொம்ப எல்லா ஒர்க்கும் விட விவசாயம் மட்டும்தான் ஹையஸ்ட்டு ப்ரெஷர் ஒர்க்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்கம் சோர்ஸை நீங்கள் பார்க்கணும் ரெகுலராக அப்படின்றது பெரிய 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 கஷ்டம். அந்த கஷ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணில் தண்ணி வந்துடும், அவ்வளோ அவ்வளோ கஷ்டம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், அவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அந்த ஒரு இன்கம் நீங்கள் போட்டு இன்கம் எடுக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை வந்து ரொம்ப நுணுக்கமாக கற்றுக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் மற்றவர்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஈஸியான விஷயத்தில் இருக்குது, ஆனால் இதில் மட்டும் அப்படி இருக்காது. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு இருக்குது எல்லாத்தையுமே ஒன்றையும் க்ளீன் பண்ணி பொறிச்சி மேலே இருக்கு தாம்பை மட்டும் தள்ளி அதுக்கப்புறம் பொறிச்சி அதை கொண்டு வந்து நாற்று தெரியும். இங்கே பாருங்கள் வெங்காயம் என்ன நட்டது, வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துருச்சு, தால் மட்டும் காய்ஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஓரத்தில் மட்டும் வெங்காயம் கொஞ்சம் வீட்டுக்கெல்லாம் போட்டோம். அடியில் இருக்கிறது செடி நல்லா வளைக்கி பார்க்கணும், ஏன்னா வந்து தக்காளி இருக்கிறது தெரியாது, அடியில் வந்து மறைச்சிக்கும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடி கட்டுவாங்க. எப்படின்னா தக்காளி செடி கீழே இருந்தது அப்படின்னா மண்ணில் பட்டு மோசில் அழுக நிறைய சொத்தை இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். நீங்கள் கடைக்கு போகும்போது மோசில் சொத்தை இருக்கிறத பார்த்து வாங்க மாட்டேங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வளர்த்து இல்லாமல் சொத்தை இல்லாமல் வாங்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து வாங்கணும், ஏன்னா அதுதான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோம். இல்லை அப்படி இல்லை, சில வந்து நம்ம மேக்ஸிமம் எடுக்கிறது வந்து அது வந்து செடியிலேருந்து வர்றதே அப்படி தான் வரும். நாங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சொத்தை இந்த இது எல்லாத்தையுமே நீக்கி கரெக்டான குவாலிட்டியாக இருக்கிறத மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை மார்க்கெட் கொண்டு போகணும். ஏன்னா அப்போ தான் ரேட் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அது அவங்களோட தப்பு இல்லை, ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையே செய்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறவங்க வந்து அப்போதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன வேணும், கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்து வாங்குவாங்க. ஏன்னா அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவங்க இன்கம் எடுத்துருவாங்க. நம்ம அப்படி கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையும் செய்யணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்தா மட்டும்தான் அந்த இன்கம் நம்ம போட்ட இன்கம் எடுக்க முடியும். எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிம்பிளாக சரி ஓகே நம்ம வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் சும்மா போகிறோம் சரி ஓகே இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்கம் ஈஸியாக பார்த்துருவோம், வேலை செய்கிறோம், கொஞ்சம் வந்துடும், அப்படி கிடையாது. இது இதில் ரொம்ப பெரிய கஷ்டம் என்னென்னா இப்போ டிராக்டர் ஓட்டுறாங்க அப்படின்னா 2.5 மாதம் கழித்து தான் இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட அமௌண்ட்டு அது எடுக்க முடியும். டிராக்டர் ஓட்டுறாங்கன்னா ஒரு 1200 உடனே கொடுத்துடணும் உங்களுக்கு, ஒரு மணி நேரம் ஓட்டினாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி அடுத்தது வந்து இப்போ ஆள் களை வெட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒன்று அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிடணும். இது எல்லாமே அப்போ தான் திரும்பி கூப்பிட்டா வருவாங்க. இது நிறைய டஃப் இருக்குது.
நீங்கள் நினச்சிருக்க மாதிரி வந்து போவோம் உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ண முடியாது. ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு வெயிட் பண்ணோம் இருக்கும், வந்தால் மட்டும்தான் நில. ஸோ அதாவது அப்படின்னா திடீர்னு செடி செத்துடும். மழை வந்துச்சுன்னா ரொம்ப மழை ஹையாக பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரேட்டு அதிகமாக இருக்கும். என்ன ரீசன்னா செடி எல்லாமே செத்துடும். செடி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாமல் போயிடும், செடி எல்லாமே செத்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இன்கம் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான சோர்ஸ் வந்து கிடைக்காது. அவங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி பிடிச்சிட்டே போயிட்டே இருந்தோம். ஸோ ஒன்று ஒன்று ரெண்டு தான் இருக்குது இப்போ தான் ஸ்டார்டிங். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து தக்காளிக்கு வந்து அதிகமாக வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி செடிக்கு அழகவே கூடாது. செடி எவ்வளோ தூரம் பச்சையாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஈந்ததில் இல்லை. ஸோ எருவு கம்மியாக இருக்குது, தண்ணி பஞ்சம். ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 பை 1 இருக்குது எல்லாமே. தக்காளி 1 பை 1 பறிச்சு இப்படியே வந்துட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் இதில் விவசாயம் பொறுத்தளவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹையஸ்ட்டு ப்ராஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியில் மட்டும் பார்க்கவே முடியாது. அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதில் மீண்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு தக்காளியில் மட்டும்தான், ஒரு தக்காளியில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச ஒரு இன்கம்மை எப்போ ஒன்றும் பார்க்க முடியாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டாலும் கரெக்டாக ஒரு சோறு எடுக்கிறதுனாலே போயிடும். நம்ம அப்படியே படிச்சுட்டே வந்துடும். கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாயிரும். ஏன்னா தக்காளி பொரிச்சு அந்த மேலே காம்பெல்லாம் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் ரொம்ப அப்படியே வந்து ஏதோ மண் தூண்டின மாதிரி ஆகிடும். அவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் ஆயிரும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 1 பை 1 பறித்து கொண்டு வந்து அதை சுத்தம் இல்லாமல் பறிப்பு பொறுக்கி அடுக்கி அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணணும். இவருங்க சில்லு கறி வீல போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபுல்லாக ஒரு கூட இன்னைக்கு ஆச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி போய் அவர் கையில் வீடியோ எடுத்துகிட்டு எப்படியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் எல்லாத்தையும் போட்டோம். எல்லாமே வந்து 1 பை 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பட்டு தான் வீடியோ கவரேஜ் பண்ணும்போது சில தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு போட்டாங்க கவர் பண்ணிட்டேன். ஸோ அதனால 1 பை 1 அப்படியே எடுத்துட்டு அதோட ஒரு 20-25 நிமிஷம் அரை மணி நேரம் அப்படியே மைண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வேலை செய்யும் போதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பார்த்திங்களா இந்த வெள்ளை கலர் இது வந்து தக்காளி ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி அழுகல் மாதிரி வந்துடும். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடித்து தான் ஆகும். அது எல்லாமே எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி அடித்தோம் அப்படின்னா வராது, எல்லாமே அக்செப்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி தக்காளி குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி கொடுக்கணும். கொடுத்தோம்னா தான் அந்த காஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க முடியும். நம்ம 1 பை 1 அப்படி எடுத்துக்கிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போடலான்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுவாங்க.
ஆனால் சொட்டுநீரில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும். சொட்டுநீர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஓகே நம்ம சொட்டுநீர் போட்டு பண்ணிடலாம். அப்போ வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிலாம் போயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கரெக்டாக விழாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அங்கே அவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான காஸ்ட்டு வந்து அவன் 2 lakh கிட்ட 1 lakh 70,000 கிட்டே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து மானியம் வருது அப்படின்னுவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் நினச்சிருக்க மாதிரி ஒரு விஷயம் தான். நார்மலாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா செடிக்கும் வந்து சொட்டி போனாலும் இப்படி பண்ணும்போது வந்து புல்லு முளைக்கும். அது களைவெட்டிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50 போடும்போது வந்து 20-25,000 அறுவன் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். எக்ஸ்ட்ரா பழப்பெல்லாம் போடும்போது அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக கிடக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிட்டு போகிறது நல்லது. வாய்க்கால்லே தண்ணி பாசுறது நல்லது. ஈஸியாக உங்களுக்கு பிடிக்கும் அதிகமாக ஓட்டும். அடிக்கிட்டு இருக்கிறது யாரும்